1856 பிப்ரவரி மாதம் 11 நாள் அவத் ராஜ்யமானது பிரிட்டிஷ் பிரதேசமாக அறிவிக்கப்பட்டது. 1856 வாக்கில் இந்தியாவின் அனைத்து முக்கிய ராஜ்யங்களும் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் கீழ் இணைக்கப்பட்டுவிட்டன. அவத் ராஜ்யத்தை இணைத்துவிட வேண்டும் என்கின்ற வேட்கை பிரிட்டிஷாருக்கு இருந்தது. ஆனால் அதற்கான போர் தாக்குதல்களை தொடங்குவதற்குரிய வலுவான காரணி அவர்களுக்கு கிடைக்கவில்லை. கவர்னர் ஜெனரல் டலௌசியின் வார்த்தைகளில் சொல்வதானால், அவத் என்கின்ற செர்ரி பழம் என்றேனும் நழுவி ஒரு நாள் நம் வாய்க்குள் விழும் என்றார் அவர். அவதின் இறுதி நவாபாக இருந்த வாஜித் அலி ஷா திறன்மிக்க ஆட்சியாளராக இருந்தார். ஆனால் அங்கிருந்த பிரிட்டிஷ் முகவர்கள் நவாபின் போதாமைகளாக பலவற்றை மிகைப்படுத்தி அறிக்கையாக கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரிகளுக்கு அனுப்பி கொண்டிருந்தனர். அவதை கைப்பற்ற கிழக்கிந்திய கம்பெனிக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்தது. 1856 பிப்ரவரி மாதம் 7 நாளன்று டல்ஹௌசி பிரபு நிர்வாக சீர்கேட்டை காரணமாக சொல்லி வாஜித் அலி ஷாவின் பதவியை பறிக்க ஆணை பிறப்பித்தார். டல்ஹௌசி அனைத்து வகையான அறக்கோட்பாடுகளையும் காற்றில் பறக்கவிட்ட நிலையில் 1856 பிப்ரவரி மாதம் 11 நாளன்று அவத் ராஜ்யம் பிரிட்டிஷ் இந்தியாவுடன் முற்றிலுமாக இணைக்கப்பட்டது. பிப்ரவரி மாதம் 11 நாளன்று மகாத்மா காந்தியின் புகழ்பெற்ற இதழான ஹரிஜன் 1933 தொடங்கப்பட்டது. தீண்டாமைக்கு எதிராகவும் அதனால் பாதிக்கப்பட்டவர்களை ஈடேற்றும் நோக்கிலும் வாரம் ஒருமுறை இந்த இதழ் பிரசுரமானது. இந்த இதழ் தீண்டாமை கொடுமையால் ஏற்படும் அவதிகளை குறித்த விழிப்புணர்வு உண்டாக்க உதவி புரிந்தது. அதில் வரும் கட்டுரைகள் பெரும்பாலும் காந்தியடிகளோ அல்லது சகாவான சார்லஸ் ஃப்ரீரர் ஆண்ட்ரூஸ் என்பவராலோ மட்டுமே எழுதப்பட்டன. ரவீந்திரநாத் தாகூர் அந்த இதழின் பல பிரசுரங்களில் தீண்டாமை குறித்த கவிதைகள் வரைந்தார். இந்த இதழ் இந்தி மற்றும் குஜராத்தி மொழிகளில் வெளியானது. 1948 வரையிலும் இந்த இதழின் பிரசுரம் தொடர்ந்தது. விடுதலை போராட்ட வீரரும் முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவருமான ஃபக்ருதீன் அலி அகமது அவர்களை நாம் இன்று நினைவு கூறுவோம். இவர் 1977 பிப்ரவரி மாதம் 11 நாளன்று உயிர் நீத்தார். 1905 தில்லியில் பிறந்த இவர் அசாமைச் சேர்ந்த இராணுவ மருத்துவருக்கு மகனாக பிறந்தார். 1925 ஜவஹர்லால் நேருவை சந்தித்தபோது இந்திய தேசிய காங்கிரஸில் தன்னை இணைத்து கொண்டு விடுதலை போராட்டத்திற்குள் நுழைந்தார். 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் மும்முரமாக பங்கு கொண்டார் இவர். அதற்காக கைது செய்யப்பட்டு 3.5 சிறை தண்டனை பெற்றார். சுதந்திரத்திற்கு பிறகு ஃபக்ருதீன் 1952 மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டார். அதன் பின்னர் அசாம் அரசின் தலைமை வழக்கறிஞராக பணியாற்றினார். அசாம் சட்டமன்றத்திற்கு 2 தேர்வானார். மக்களவைக்கு 1967 மற்றும் 1971 என 2 தேர்வானார். மத்திய அமைச்சராக உணவு மற்றும் விவசாயத்துறை, கூட்டுறவுத்துறை, கல்வி, தொழில் வளர்ச்சி மற்றும் நிறுவன சட்டங்கள் என பல்வேறு துறைகளில் பணியாற்றினார். ஃபக்ருதீன் அலி அகமது இந்தியாவின் 5வது குடியரசுத் தலைவராக இருந்தார். 1974 முதல் 77 வரை ஃபக்ருதீன் அலி அகமது இந்தியாவின் குடியரசுத் தலைவராக பதவி வகித்தார். 1977 பிப்ரவரி மாதம் 11 நாளன்று அவர் தன் அலுவலகத்திலேயே மரணித்தார். உண்மையான இந்த தேசியவாதிக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம்.